finest furniture destination of Tamil Nadu. Newman's Furniture and Homestyle, Coimbatore. கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டு புதிய கொரோனா சிகிச்சை வார்டுகளை திறந்து வைத்தார். தமிழகம் முழுவதும் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள மாவட்டங்களில் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன்படி இன்று கோவை வந்த அவர் முன்னதாக இஎஸ்ஐ மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டு சிகிச்சைக்கான நடவடிக்கைகளை கேட்டறிந்து கூடுதலாக அமைக்கப்பட்ட கொரோனா சிகிச்சை வார்டுகளை திறந்து வைத்தார். தொடர்ந்து தடுப்பூசி செலுத்தும் பணிகளை பார்வையிட்டு கையிருப்பு நிலவரம் குறித்தும் கேட்டறிந்தார். பின்னர் நிருபர்களிடம் பேசிய அவர், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இன்று கோவையில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா பெருந்தொற்றுக்கு உள்ளாகி இருப்பவர்களுக்கான மேற்கொள்ளப்பட்டு வருகிற சிகிச்சை முறைகளை நேரடியாக ஆய்வு செய்வதற்கும் அந்தந்த மருத்துவமனைகளின் தேவைகளை நேரடியாக கண்டறிவதற்கும் முதல்வர் அவர்கள் கோவைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அந்த வகையில் நானும் நம்முடைய மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே இந்த மாவட்டத்திற்கு என்று ஒரு பொறுப்பாளராக இங்கே நியமிக்கப்பட்டு தொடர்ந்து 4 நாட்கள் அவர் எல்லா மருத்துவமனைகளிலும் சுற்றி அந்த மருத்துவமனைகளின் தேவைகளை அறிந்து இன்றைக்கு சம்பந்தப்பட்ட துறைக்கு தொடர்ந்து தினந்தோறும் அறிக்கைகளை அனுப்புவதும் தொடர்ந்து பேசியும் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு வந்திருக்கிறோம். இஎஸ்ஐ மருத்துவமனையில் இதுவரை 830 படுக்கைகளுடன் இந்த மருத்துவமனை மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. முதல் அலையிலும் சரி, இரண்டாவது அலையிலும் சரி, இந்த மருத்துவமனையின் மூலம் ஒரு 17,000 பேர் நலம் பெற்று திரும்பியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மருத்துவமனையில் டெத் ரேஷியோ என்பது மிக குறைவாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆக்சிஜன் பயன்பாடு சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று எல்லா இடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இக்கட்டான காலகட்டத்தில் இருப்பதால் ஆக்சிஜனின் பயன்பாட்டை மருத்துவர்கள் அன்பு கூர்ந்து அந்த சிகிச்சைக்கு ஏற்ற வகையில் குறைத்து அந்த பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதை உண்மையிலேயே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பதில் முதலிடத்தில் இருப்பவர்களாக கோவை இஎஸ்ஐ மருத்துவமனை நிர்வாகத்தினர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் கூட அவர்கள் ப்ரோன் பொசிஷன் என்கின்ற ஒரு புதிய திட்டத்தை இங்கே அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு 90 அந்த சேச்சுரேஷன் 90-89 இருக்கிற அந்த தொற்றாளர்களை குப்புறப்படுக்க வைத்தால் அது 94-95 என்கின்ற அளவில் உயரும் என்கின்ற அந்த செய்தியை அவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். இந்த மருத்துவமனையில் அதையும் பயன்படுத்திக் கொண்டிருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இங்கே ஏற்கனவே ஒரு பிளான்ட்டும் ஆக்சிஜன் பிளான்ட்டும் அதற்கான ஒரு சப்ளையரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மருத்துவமனையின் முதல்வர் அவர்கள் இன்னும் ஒரு எதிர்காலத்தில் இன்னமும் இந்த பேரிடரின் தாக்கம் பெரிதாக இருந்தால் இங்கே இருக்கிற மக்களை காப்பதற்கு இன்னும் ஒரு கூடுதலான ஒரு ஆக்சிஜன் பிளான்ட்டும் கூடுதலாக இன்னொரு சப்ளையரும் வேண்டும் என்கின்ற கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அதையும் இன்றைக்கு அதற்கான தயாரிப்பு குறிப்புகளை அரசுக்கு அனுப்புவதற்கு அவரும் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார். இவர் செய்வதைப் போலவே அந்த நோயாளிகளை குப்புறப்படுக்க வைத்து ஆக்சிஜனை சிக்கனமாக பயன்படுத்துவது குறித்த அந்த விழிப்புணர்வை கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைகளின் மருத்துவர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை அழைத்து ஒரு கூட்டரங்கில் அமர வைத்து நம்முடைய இந்த மருத்துவமனையின் தீன் அவர்களின் மூலம் ஒரு வகுப்பெடுத்து அது எப்படி சாத்தியம் என்பதை அவர்களுக்கு உணர்த்துகிற அந்த பணியினையும் விரைவில் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அவரும் செய்வதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். அடுத்து வேறொரு மருத்துவமனைக்கு ஆய்வுக்கு செல்கிறோம்.